அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீக்கெண்டில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்ட் அப்படின்றாலே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னாக்கா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மந்தியும் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் வந்து பேக் பண்ணுற வெஜிடபிள்லாம் போட்டு, ஸோ அதுதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போல் நல்லா சீவிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பார்த்திங்கனாக்கா இஞ்சியும் சீவிக்கிறேன். ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் பார்த்திங்கன்னா பூண்டும் வந்து எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சீவிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். பெப்பரிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் அரபிக் மசாலா எடுத்திருக்கேன். இது இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த மேகி மசாலா இருக்கும்ல அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆயில் இருந்துச்சு, ஸோ அது தான் நான் யூஸ் பண்ணி செய்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ கிட்ட நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ்லாம் கிடையாது, போனோட தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கனாக்கா அந்த மசாலா கூட நல்லா பரட்டி எடுத்து வச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன், அப்போ தான் நல்லா மசாலாலாம் இறங்கும் அப்படிங்கிறதுனால. இப்போது நமக்கு சிக்கன் பேக் பண்ணுறதுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது சிக்கன் மந்தி செய்கிறதுக்கு லெக் பீஸ் நாலு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பரிக்காய் பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அரபிக் மசாலா, கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் தயிர், ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மந்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் போட்டிருக்கேன், ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மந்தி தான் இது. அவன் இருக்கணும்னு தேவையில்ல, பட் அவன் இல்லாமலே நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து சிக்கன் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணது பார்த்திங்கன்னா அவனில் தான், பட் அவன் இல்லைன்றாலும் பரவாயில்ல. நம்ம வந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சட்டிலேயே வந்து குக் பண்ணலாம் அந்த சிக்கனை. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ மறுநாள் மார்னிங் தான். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பார்லி கஞ்சி தான் செய்ய போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த சிலிக்கான் ஆப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்டிக் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி டெஸ்ட்டு மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுறது. வரான் குட்டி பார்த்திங்கனாக்கா ஃப்ரைடே வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் திரும்ப போய் படுக்கலாம் மாட்டேன். அதனால் என்னோடய வேலையை பார்த்திங்கனாக்கா எந்தெந்த வேலை பெண்டிங்கில் இருக்குதோ அது எல்லாமே செஞ்சிடுறது. மதியம் லஞ்சும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிருது ஃபரான் இப்போ வந்து ஃப்ரைடே ஸ்கூல் போகிறதுனால. முன்னாடிலாம் ஃபரானுக்கு வந்து ஷார்ஜாவில் இருக்கும்போது வந்து ஃப்ரைடே ஸ்கூல் இல்லை. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்போம், 11:00, 11:30 அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு சாப்பிட்டுட்டு அது முடிக்க கட்டியுமே பார்த்திங்கனாக்கா நமக்கு லஞ்ச் டைமே வந்துடும். ஸோ இப்போ வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றதுனால சீக்கிரமே லஞ்சும் முடிஞ்சிருது. இப்போ பார்த்திங்கனாக்கா பார்லி கஞ்சும் ரெடி ஆகிடுச்சு, டீயும் போட்டு எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ ஊதெல்லாம் போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே வந்து உரித்து எடுத்துக்கலாம். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல எனக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எப்போதுமே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அப்பப்போ தான் உரிச்சிக்கிறது. சிக்கன் பேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உருளைக்கிழங்கு கேரட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் இல்லை கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டிருந்துருக்கலாம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் தான் போட்டிருந்தேன், வேறு ஒரு வெஜிடபிள்ஸும் நான் அது கூட சேர்க்கலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாலட் கொஞ்சோண்டு பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோல் சீவிக்கலாம். எல்லாமே தோல் சீவனத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து கட் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் கூட நம்ம பேக் பண்ணும்போது இந்த வெஜிடபிள்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் வெஜிடபிள் அப்படின்னாலே சாப்பிட மாட்டாங்க, பட் இதில் போட்டோம் அப்படின்னாக்கா எல்லா வெஜிடபிளுமே சாப்பிடுவாங்க. இது போல் கொஞ்சம் மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெஜிடபிள் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமான ஆனியனும் சேர்த்துருந்தேன். ஸோ ஆனியனும் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் பூண்டும் எடுத்திருக்கேன், அதையும் வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை நம்ம வந்து நைட்டே வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மசாலா இருக்குது. இந்த மசாலாவில் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போடும்போது அந்த அளவுக்கு சால்ட்டெல்லாம் இருக்காதுல்ல, ஸோ அதனால தான். இப்போ இந்த வெஜிடபிள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் சிக்கன் எடுத்து வச்சிட போகிறேன். சிக்கன் எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன், நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றி நான் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சு ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரால் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு 35 40 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு ஆகல. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸுக்கு வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் பிணைஞ்சி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா என்ன சொல்கிறது தனித்தனியாக வெங்காயம் வரும். ஸோ எப்போதுமே நான் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் பிணைஞ்சி விட்டுருவேன். பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தழை புதினா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மந்தி பார்த்திங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அவனில் வைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மசாலா கூடயே நம்ம வந்து குக் பண்ணலாம், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து மந்திக்கு வந்து தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டரில் தான் நான் வந்து தக்காளி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சோன்னாக்கா ரொம்பவே வந்து நைஸாகிடும், பட் ரொம்ப நைஸாக இருக்கிறத விட கொஞ்சம் குறை குறைன்னு நமக்கு தக்காளி அந்த மந்தியில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்து தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. சாலடுக்கு பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் முளைக்கட்டி வச்சுருந்த பயிர், இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலை போடல, முளைக்கட்டின பயிரை வச்சு தான் இன்றைக்கி வந்து சாலடு செய்ய போகிறேன். என்னோடய சின்ன பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பார்லி கஞ்சி ஓட்ஸ் கஞ்சி அதெல்லாம் இறங்கவே இறங்காது, பையனும் சாப்பிட மாட்டான். ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கனாக்கா பச்சை பயிறு தோசை தான் நைட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அதுவே ஊற்றி கொடுத்தாச்சு, அவங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா ஜாமானையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. மந்திக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆனியன் முந்திரி திராட்சை அது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு அடுப்பில் வந்து ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவலில் வந்து நான் சிக்கன் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் இது பேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல சிக்கனு, அதுவும் வந்து ரெண்டுமே சேர்த்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரே டயத்துலேயே ரெடி ஆகிடும். ஸோ அதனால் ரெண்டு சிக்கனையுமே நான் உள்ளே அவனும் உள்ளே வைக்க போகிறேன்.
மந்திக்கு உள்ள சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம்தான் ஆச்சு சிக்கன் வந்து ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபரான் குட்டி பார்த்திங்கன்னா 11 o'clockலாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டான். வந்த உடனே பசிக்குது, ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சமாக நக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆயிலே பார்த்திங்கன்னா நக்கெட்ஸும் ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்திக்கு சிக்கன் வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம திருப்பி விடலாம். ஏண்டாக்கா ஒரு சைடு மட்டும் ஃப்ரை ஆகும், ஒரு சைடு ஃப்ரை ஆகாதுல்ல. ஸோ அதனால தான் இப்போ மந்தி செய்யறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஸ்டார்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னாக்கா மேகி மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்கூப் போட போகிறேன். பட் நான் ஒன்று தான் போட்டிருந்தேன், ஏன்னா நான் வந்து ஞாபகம் இல்லாத உப்பு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டேன். ஸோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால 1 ஸ்கூப் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு ட்ரை லெமன் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து 2 உடச்சி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து சிக்கனும் பார்த்திங்கனாக்கா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கனை மட்டும் எடுத்துகிற போகிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் பேக் பண்ணுறோம்ல, ஸோ அதில் உள்ள பட்டர் பேப்பரையும் சில்வர் ஃபாயில் பேப்பரையும் நம்ம எடுத்துகிட்டு இப்படியே நம்ம அவலில் வைக்க போகிறோம் ஓப்பனில். அப்போ தான் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அரபிக் மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணல அப்படின்னா சிக்கன் கழுவுன சிக்கனை பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னொரு மேகி மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து அந்த மேகி மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த டயத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த சிக்கனை வந்து நம்ம அந்த மசாலாவில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிலாம் விட வேணாம், அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 4 பீஸும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைஸ் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் புளிஞ்சு ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் லேட்டாக நான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். ரைஸை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது, அரை வேக்காடு தான் வேகணும். அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கனில் வந்து அந்த சிக்கன் தண்ணியை வந்து நம்ம மேலே ஊற்றி விடணும், இல்லைனா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ ரைஸ் வந்து இன்னொரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு வந்து ரைஸை வடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு சூப்பராக குக் ஆகிடுச்சு, நான் வடிச்சிட போகிறேன். தம் போடுறதுக்கு நான் ஒரு பழைய தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அப்புறம் ஃப்ரைடு ஆனியன், அதுக்கப்புறம் முந்திரி, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ குங்குமப்பூ பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன், ஃப்ரை பண்ண முந்திரி இதெல்லாம் போட்டு சில்வர் ஃபைல் பேப்பரால் க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே தம்மில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மந்திக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்லித்தழை, ஒரு சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பூண்டு ஒரு பல், இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மந்தி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் பேக் பண்ணியிருக்கிறதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா மேலெலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இது சூப்பராகவே இருக்கும் நம்ம வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது. இந்த வெஜிடபிளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லாவே தம்மாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு சார்கோல் தான் வைக்க போகிறேன். லைட்டாக நம்ம வந்து ரைஸ் இது போல் எடுத்து விட்டு அதில் வந்து ஒரு சின்ன பவுல் வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ஹீட் பண்ண சார்கோலை வச்சு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த மந்தியில் உள்ள சிக்கனை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ரைஸும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ரைஸு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சிக்கனும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மசாலாலாம் மசாலா கூட அந்த சிக்கன் இருந்துச்சு இல்லை, அதனால் சிக்கனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ எல்லா சிக்கனும் எடுத்ததுக்கப்புறம் ரைஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா மசாலா எல்லாம் கீழே தானே இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா எல்லாம் ரைஸ்லேயும் மசாலா இருக்கும். இப்போ ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் சாட் மசாலா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டாக தான் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, சால்ட்டு இதை போட போகிறேன். நம்ம முன்னாடியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து லெமன் ஜூஸு சால்ட்டு இதெல்லாம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வந்து சாலட்லாம் சாப்பிடுவோம். பரான் குட்டி பார்த்திங்கன்னா சாலட்லாம் சாப்பிட மாட்டார். இப்போது எல்லாம் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கனாக்கா டேபிள்லேயும் எடுத்து வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தான் இருந்தேன், பட்டு செய்கிறதுக்கு வந்து டைமும் இல்லை மூடும் இல்லை செய்கிறதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்வீட் எதுவும் செய்யலை. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ஜா போகிற வேலை இருந்துச்சு. ஸோ லூலுக்கு போனோம், அங்கே வந்து ஷூ இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் மார்க்கெட்டும் போயிருந்தோம். கிஃப்ட் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா ஷம்சின் தான் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் துபாய் போனதுலேருந்து இங்கே வந்து சாப்பிடவே இல்லை. பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.